இரண்டு இடங்களில் அல்லாஹ்வுத்தாலா மலக்குமார்களை பற்றிய செய்திகளை சொல்லித் தருகிறான். அதற்கு சையிதத்தினா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து மலக்குமார்கள் சொன்னார்கள், மலாயிகது யா மரியம், மலக்குமார்கள் சொன்னார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்வுத்தாலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து பேசிய ஒரு செய்தியையும், அதேபோல் சையிதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மலக்குமார்கள் பேசிய ஒரு செய்தியையும் பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க பெருமக்களே, பெருமக்களே, மலக்குமார்கள் பற்றிய அந்த கொள்கை, இது நம்முடைய அறிவை கொண்டோ சிந்தனையை கொண்டோ விளங்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மலக்குமார்களை அவர்களை நம்புவதை, அவர்கள் பற்றிய செய்திகளை யாராவது மறுத்தால் வீணை விட்டு வெளியிலே போய்விடுவார். ஏனென்றால் குர்ஆன் அவ்வளவு தெளிவாக மலக்குமார்களை பற்றி சொல்லியிருக்கிறது. இது நம்முடைய அறிவை வைத்து கண்டுபிடிக்க இயலாது, நம்முடைய சிந்தனையை வைத்து உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு தெளிவான சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, எனவே மலக்குமார்களை பற்றி ஈமான் கொள்வது பரதாக இருக்கிறது. ஈமான் முப்பத்தல் என்று சொல்கிறோமே, ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வ யௌமில் ஆகிர் والقدر خيره وشره من الله تعالى والبعث بعد الموت الا ان سمذانا நினைச்சுக்கறா. ஈமான் முஃபத்தல் என்று சொல்வார்கள். அருமையான பெருமக்களே, இதிலே மலக்குமார்களை பற்றி நாம் நம்புவதற்கிறதே அடிப்படையான விஷயம். அறிவுலகம் மீது ஹதரத் இமாம் ரஸ்வானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், மனிதர்களுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் மத்தியே நான்கு தொடர்புகள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு சாதாரணமாக வெளி தொடர்புகள் நான்கு தொடர்புகள் வாங்க. முதலாவது பயிரின் அப்தி வரப்பி, அது அடியார்கள் சம்பந்தப்பட்டது, அடியார்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு. இது ஆழமானது, இது ஆழம் காண இயலாதது, நீடித்து நிறைந்தது, இது சொல்லி முடிக்க இயலாதது, இது மிக நீண்ட உன்னதமான ஒரு தொடர்பு. இரண்டாவது தொடர்பு என்னன்னு சொன்னா பயிரின் அப்தி மலாயிக்கா, அடியார்களுக்கும் மலக்குமார்களுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு. மூன்றாவது தொடர்பு பயிரில் ஆர்த்தி யோசையாத்தையும், நாம் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் அதிகாரத்துக்கும் செய்தானுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு. நாலாவது தொடர்பு பயனில் இன்சானி ஒரு மக்களும் படைப்பினங்களுக்கும் மனிதனுக்கும் இதர படைப்பினங்களுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு என்று நான்கு வகையான தொடர்புகளை அலுவலக மேலே அல்லத்மான அலி சொல்லி காமிப்பார்கள். இதிலே அல்லாஹுடைய தொடர்பை தவிர்த்த மற்ற தொடர்புகளிலேயே மிக நீண்ட தொடர்பு மலக்குமார்களின் தொடர்பு தான். ஏனென்றால் நம்முடைய கருவிலே இருந்து ஆரம்பித்து நம்முடைய சொர்க்கம் வரை தொடரும் தொடர்பு தான் மலக்குமார்களின் தொடர்பு. மலக்குமாருடைய தொடர்பு என்பது சாதாரணமானது அல்ல, அது கருவிலிருந்தே தொடங்குகிறது, சொர்க்கம் வரை அது தொடர்கிறது என்பதை குர்ஆன் கரீமும் ஹதீஸும் நமக்கு பல்வேறு கோணங்களில் சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, மலக்குமார்களை பொறுத்தவரையிலே அவங்க ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், எந்த சர்க்கல்வி அஸ்காலி முக்தலிபா, எந்த தோற்றம் வேண்டுமானாலும் எடுப்பார்கள். தோற்றம் தவிர மற்ற எந்த தோற்றத்தையும் மலக்குமார்கள் எடுத்து வருவார். மனித கோலத்திலே வருவார்கள், உலகத்தில் எந்த படைப்புகளுடைய கோலத்திலையும் மலக்குமார்கள் வருவார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காமிக்கிறது, ஹதீஸ்களையும் வந்திருக்கிறது. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகம் சொல்லாத்து இடத்துல மூன்று கோலத்தில் வந்திருக்கிறார். இடத்திலே செய்யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூன்று விதமான கோலங்களில் வந்திருக்கிறார்கள். முதலாவது அவர்கள் அவ்வளவு அழகா இருப்பாங்களாம்,
அவ்வளவு அழகாக இருப்பார்கள். அந்த அழகிலே மற்றவர்கள் ஒரு ஏதாவது குழப்பம் வந்துடக்கூடாது, புருக்கா போட்டு வருவாங்களாம். எனவே அப்படிப்பட்ட மிக அழகு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யூசுப் ஹானின் உம்மா இந்த சமுதாயத்தினுடைய யூசுப் அலி இஸ்லாம் என்று போர்க்கத்தக்க அளவில் உள்ள செய்யறா வெளியத்தும் கருவியினுடைய தோற்றத்தில் இப்படி இஸ்லாம் வந்திருக்கிறார்கள். அதே போல ஒரு கிராமவாசியினுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். சாதாரண கிராமவாசியினுடைய தோற்றத்தில் ஹரீதுல நிஷ்காத்திலையும் பிரபலமான ஒரு ஹரீத ஜிபிரைல் என்று சொல்வார்கள். ஒரு கிராமவாசியினுடைய தோற்றத்தில் ஹஜரத் சையீதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சல்லாத்திடத்தில் பல கேள்விகள் கேட்பார்கள். இங்க பதில் சொல்வாங்கிறது நீண்ட ஹதீஸ். மதரசாக்கள் அந்த பாடங்களை ஓதி கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல அந்த ஹதீஸை நடத்துவாங்க. அவ்வளவு விரிவான விளக்கங்கள் கொண்ட ஒரு உன்னதமான ஹதீஸ். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வீகத்தின் கருவியினுடைய தோற்றத்தை போல கிராமவாசியினுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். அதே போல் அவருடைய அசல் தோற்றத்திலையும் வந்திருக்கிறார்கள். அசல் தோற்றம் என்று சொன்னால் சாதாரணமா மலக்குமார்களுக்கு வெக்கை இருக்கும். இதிலே செய்தா அபூதருடைய இப்பாடி இருக்கலாம் சொல்கிறார்கள். அதற்கு செய்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அசல் தோற்றம் இருக்கிறதே, அந்த அசல் தோற்றத்தில் வரும்பொழுது அவருடைய தக்கை என்னவென்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செய்தா அபூதருடைய இப்பாடி விளக்குகிறார்கள். கிட்டத்தட்ட 600 ரெக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமுக்கு 600 ரெக்கை இருந்ததான் நமக்கு சொல்வார். அருமையான பெருமக்களே, மலக்குமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? மனிதர்கள் அப்படின்னு சொன்னா உலகத்தில் ஒரு 400 கோடி குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு எண்ணிக்கையிலே அவர்களை வக்கீலே அடக்கலாமா என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், பட்டாளர்களான அந்த மலக்குமாருடைய எண்ணிக்கையை ரப்பை தவிர யாராலும் அறிய இயலாது. அவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார் என்பதை அல்லாஹு தாலா அருள்மறை வழியாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். கண்ணிமிக்க பெருமக்களே, அந்த ஆக உயர்ந்த மலக்குமாக செய்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன் சரீஃபிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறான், அதனால குறிப்பாக இந்த ரெண்டு பேரையும் சொல்லி காண்பிக்கலாம் என்ற காரணத்தினாலே மலக்குமார்களே ஆக உயர்ந்த அந்தஸ்து மிக்கவர்கள் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு அவர்கள் தலைமைத்தனமானவர்கள். என்ன அல்லாஹ் குர்ஆனில் வேற இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய நேசராக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா தன்னை தொழுத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சொல்லி காண்பிக்கிறான். மதீனா முனவ்வராவிலே பாபா ஜிப்ரீல் ஒரு வாசல் இருக்கு. சல்லாஹ்வுடைய முபாரக்கான அவருடைய ரௌதாவுக்கு பக்கத்துல பாபா ஜிப்ரீல் அப்படின்னு எழுதி போட்டுட்டு இந்த ஆயத்து மேல எழுதியிருக்கும், எழுதி போட்டிருக்கும். ஏன்னா எப்பொழுதெல்லாம் மதீனா முனவ்வராவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களோ அப்பமெல்லாம் அந்த வாசல் வழியா தான் வருவாங்களாம். அந்த நாமும் அந்த வாசல் வழியாக செல்லும் நசீபையும் அவருடைய பேருதவியை பெற்றுக் கொள்ளும் தன்மையையும் அந்த நமக்கு நசீபாக்கி அருள்வானா. ஆக மலக்குமார்களை ஆக உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 6 தன்மைகளை சொல்கிறான். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் ஜீ குவ்வத்தின் இந்தல் அர்ஷி மகீன் முதாஇன் தம்மாமீன். அல்லாஹு தஆலா 6 தன்மைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவங்க ரசூலாக இருக்கிறார்கள், கண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள், அர்ஷுடைய வருடத்திலே அல்லாஹ்விடத்திலே ரொம்ப வலுவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அது மாதிரி அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவங்க வந்து நன்னம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி 6 அம்சங்களை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பாராட்டி சொன்னார். ஜிப்ரீல் மீகாயில் ரெண்டு பேர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹீக்கும் இல்முக்கும் சொந்தக்காரர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க்குக்கு சொந்தக்காரன். அதனால ரெண்டு பேரும் அந்த சிரிக்கிறவன் என்று சொன்னாலும் கூட இல்மு வஹி என்பது அது ரப்பை பொறுத்தவரையிலே ரிஸ்கை விட உயர்ந்தது என்கிற காரணத்தினாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நெருக்கமானது என்று பெருமக்கள் சொல்வார்கள். அதற்கு அடுத்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்து இஸ்லாமியல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயல் என்று குர்ஆன்ல இல்லை, ஆனால் சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளிலே, சஹாபாக்களுடைய சொற்களிலே குர்ஆன் தெரியவில்லை மறக்க மோசம் வருது,
ஆனால் சகாபாத்துடைய சொற்றொடர்களிலே அவங்களுடைய அசல்களிலே இப்ராஹிம் என்று வருகிற காரணத்தினாலே அவங்க சுயமா சொல்லியிருக்க மாட்டாங்க சல்லாசமடத்தில் கேட்டதும் சொல்லுவாங்க என்பதனால்தான் மலக்குள் முகத் என்பதற்கு இஸ்ராயில் என்ற வார்த்தை நாம பயன்படுத்துகிறோம் சகாபாத்து சொன்ன காரணத்தினால். குரான் சரீபில் நேரடியா இஸ்ராயில் வார்த்தை இல்ல மலக்குள் முகத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி இஸ்ராபீல் நினைக்கிறார் இவங்க அதுக்கு அடுத்துள்ள அந்தஸ்துள்ள மலக்குமார்கள். அதற்கு அடுத்து அரிசி சுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய அரிசி எப்பொழுதுமே சவாபு செய்யக்கூடிய மலக்குமார்கள், அரிசி துவக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவங்க ஆக அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். அதே மாதிரி அல்லாஹு தாரா அதுக்கு அடுத்து மலக்குமார்களுடைய பணிகளை பற்றி ஏராளமா குரானிலே சொல்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாதுகாப்பிற்குரிய மலக்குமார்கள் இருக்கிறார். முன்பாகத்திலே பின்பாகத்திலே வலப்புறத்திலே இடப்புறத்திலே மனிதர்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாரா குரான் சரீபிலே மலக்குமார்களை பற்றி அப்படிப்பட்ட நிலையை சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய அமல்கள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நல்லது செய்தால் எழுதுவாங்க, கெட்டது செய்தால் எழுதுவாங்க. கிராமம் காத்திமீன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நன்மைகளை எழுதுவதற்காக தீமைகளை எழுதுவதற்காக வேண்டி எங்கு மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி மலக்குமார்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹு தாரா பல்வேறு அவங்களுடைய பணிகளை பற்றியும் குரான் சரீபிலே சொல்லி காமிக்கிறான். மறக்குமார்களால் நேசிக்கப்பட்ட மா மனிதர்களும் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். மறக்குமார்களால் மறக்குமார்கள் அல்லாஹு தாலா காட்டி இருக்கிறார் மனிதர்களுக்கு பணிகள் என்று காரியங்கள் என்று நமக்கு தெரியாம, ஆனா நம்ம கூட இருந்து பல காரியங்களை அவர்கள் செய்வார்கள். இதிலே மனித மறக்குமார்களால் மிக நேசிக்கப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக செய்தனா சாது ஒரு மாநாடு அதிகம்தான் அவர்கள் சாதுவன மாநாடுடைய ஒப்பாத்துல ஜனாதாவை அடக்க போற நேரத்துல சல்லாசன் கால நல்ல ஊன் கிடக்கிறது. அவங்களுடைய முன்காலம் எப்படி நடந்தாங்களாம், இப்படி இப்படி நடந்து போனாங்களாம். சகாபாக்கள் கேட்டாங்க, என்ன யா ஹபீபல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி நடக்கிறீங்களுன்னு சொன்னாங்களா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தனா சஅத் ரலியல்லாஹுனுடைய வஃபாத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் 70,000 மலக்குமார்கள் கலந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் மலக்குமார்களா தான் இருக்கிறாங்க என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். மோத்தினால் அல்லாஹ்வுடைய அரசு துணுங்கியது என்று சல்லாசலம் சொன்னார்களே, அந்த சஅத் மகாதல்லாஹுடைய வஃபாத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்தை அனுமதியை வாங்கிக் கொண்டு 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு வந்து அந்த ஜனாதாவில் பங்கேற்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் சல்லாசன் சொன்னார். அதே மாதிரி சஹாபாக்கள் அதற்கு ஹம்சலா ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு சஹாபி உஹத் யுத்தத்தில் கண்மணி நாயகம் சல்லாசலம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவிய பொழுது தன்னுடைய மனைவியோடு அவர்கள் இருந்தார்கள். சல்லாசலம் அவங்களுடைய யுத்தத்துக்கு முதல்ல வரல, ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஓடாடி வந்துட்டாங்க, வந்து அவர்கள் யுத்தத்தில் பங்கேற்றார்கள், பங்கேற்று ஷஹீதாகிட்டாங்க. அப்பதான் அதுக்கு பிறகு அவங்க வந்து குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி சொல்லப்பட்ட பிறகு குளிப்பாட்டுவதற்காக சல்லாசல் உத்தரவிட்ட பொழுதுதான் மறக்குமார்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள். அவங்களை அவங்களுடைய தலையில் இருந்து உடம்புல இருந்து தண்ணீர் பூமியில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சல்லாசிரமத்தில் சொன்ன பொழுது அவங்களுக்கு அதனாலதான் மறக்குமார்கள் மலாய்க்கா என்று பெயர், மறக்குமார்கள் குளிப்பாட்டப்பட்டவர் என்று பெயருடையவர் அவர்கள். இது மாதிரி சகாதிகளிலே நசீருள் மலாய்க்கா மறக்குமார்களால் உதவி செய்யப்பட்டவர் கசத்த அறிவுரை தாகத்தரன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆக மறக்குமார்களால் நிகழ்த்திக்கப்பட்ட பல சகாபாக்களுடைய வரலாறு நமக்கு காண கிடைக்கிறது. அருமையானவர்களே, நம்மோடு மறக்குமார்கள் இருந்து கொண்டே இது கருவிலிருந்து சொர்க்கம் வரை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நல்லடியார்களான சாலிஹீன்கள் அவங்களுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் மலக்குமார்கள் இறங்கி வருகிறார். இன்னல்லதீன காலு ரப்பன அல்லாஹ், அல்லாஹ்தான் எங்களுடைய ரட்சகன் என்று சொல்லி சும்மத்த பாம் யார் அதிலே நிலைப்பாடாக இருந்தார்களோ தத்தனந்தது அரைகிமன் மதாயிக்கா, அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ் தஹாஃபு பயப்படாதீர்கள், வலா தஹ்தனு கவலைப்படாதீர்கள், வா அபஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதோ இருக்கிறது, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. உலக வாழ்க்கையில பல நேரங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்தோம், ஆகிலத்திலும் நாங்கள் உங்களுக்கு சொற்கவரை உதவியாளர்களாக இருப்போம் என்று மறக்குமார்கள் சாலிஹான நல்லடியார்களுக்கு சொல்லுவார்கள் என்றும் கூட அந்த அருள்முறையிலே சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சாலிஹீன்களாக நம்மை ஆக்கி அருள்வானான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானான். நம்முடைய கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட பஷாரத்தினுடைய மலக்குகள் வந்து நமக்கு சோபனங்களை சொல்லி ரப்பினுடைய திருப்தியை நிலையில் நம்முடைய கடைசி நேரங்களையும் ஆக்கிக் கொள்வதற்கு அந்த நசீபை தந்தருள்வானாக. சந்தையான மறக்குமார்களுடைய மேலான பேருதவியை எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. அவர்களுடைய உதவியை பெற்ற நன்மக்கள் சாலிஹீன்கள் இருக்கிறார்களே அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஸிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.